This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination. Food shows, lifestyle shows and varsala fun shows ku Venur sir ku subscribe pannunga. Saravana Selvaratnam vanakkam Madaithiranthu. Inda Madaithiranthu episode la தன்னோட இளம் வயதிலே வந்து ஐஏஎஸ் பதவிக்குள்ளே வந்து பல அதிரடியான மாற்றங்கள் கொண்டு வந்து இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்து பல அதிரடியான ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்க உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 23 வயசில் ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்ல அவர் யாருமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண நினச்சாலும் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் ஆகும். பட் 23 வயசில் ஐஏஎஸ்ங்கும் போது உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி எப்படி ஃபீல் ஆச்சு? கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா மொத்தம் 200,000 பேர் எழுதின எக்ஸாம்பிள் top 80 will be in IAS. So I stood all India 38th rank. Okay. But என்னை விட இன்னும் ரெண்டு பேர் எங்கராக இருந்தாங்க அந்த பேட்சில். வெற்றி பெற்ற பின் வரக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு வெறுமை தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கோல் போஸ்ட் வச்சுட்டு போகிறது தான் இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் வாட் அப்படிங்கிறதுலாம். நீங்கள் ஒரு மேடையில் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், என்னென்னா கடன் கல்வி கடனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை. அன்னைக்கு சூழ்நிலையில் உங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வந்தீங்க, எதனால் கடன் மறுக்கப்பட்டுச்சு? இல்லை, கல்வி கடன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 80s வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாலும் ரொம்ப அது வந்து பிரபலமாகலை. ஈவன் பிரான்ச் மேனேஜர்ஸே பெரிய அளவுக்கு அதை வந்து யோசிக்கலை. அதுக்கப்புறம் தான் வந்து மத்திய அரசு பெரிய அளவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணாங்க. தமிழ்நாடு அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அது நியூ கான்செப்ட். ப்ராப்ளி எல்லா பிரான்ச் மேனேஜர்ஸும் பயந்துருப்பாங்க கொலாட்ரல் இல்லாமல் கொடுக்குறது. ஏன்னா அவங்களும் ஒரு ஒரு டிஃபென்சிவாக என்ன NPA வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்கலாம். எனக்கு கல்வி கடன் மறுக்கப்பட்டதுனால எனக்கு கோவம் வரலாம். பட் அதற்கான நியாயமான காரணங்களும் பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கு இருந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் பயங்கர சிக்கலாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வரப்பையும் வந்து ஈவன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் டைம்லேயும் வந்து மேஜர் சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிகம் வர்றதில்லை. அந்த காலத்தில் 90s நடுப்பக்க கட்டுரைகள் தினமணி மாதிரி நாளிதழ்கள் எல்லாம் ஏன் ஐஏஎஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ அதுக்கு அப்ரோச் பண்ணுற போகிறப்ப வந்து ஈவன் ஃபேமிலியிலே வந்து அதுக்கு பெரிய ஆதரவுலாம் இல்லை. ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் நேச்சுரலாக வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் யூஎஸ் போனாங்க. Y2K பூம் வந்த டைம் எங்கள் டைம். ஸோ நிறைய வெளிநாட்டுக்கு தான் போனாங்க. அதை விட்டுட்டு ஏன் இதுக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மத்தியிலும் எழுந்துச்சு. இங்கேயும் சென்னையிலையும் வந்து சென்னையில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் நான். ஸோ இங்கேயும் வந்து பெரிய ரோல் மாடல்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை. ஓகே. இப்போ நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும் இது இருக்குது. அப்போ வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். ஸோ மேஜர் சேலஞ்ச் தான். திரும்பி பார்க்குறப்ப அப்போ வந்து ரொம்ப தைரியமாக கடந்து போயாச்சு. இப்போ திரும்பி பார்த்தோம்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. கடந்து வந்த தூரம் ஆழம் அதெல்லாம் பார்த்தா இப்போ பயமாக இருக்குது. ஒரு 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 பேட்டியில் சொல்லியிருந்தேன் நான். நான் மேசிவாக எஜுகேஷன் லோன் ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7,000-8,000 பேர்த்துக்கு கொடுத்தோம். ஈரோடு மாவட்டம் 110 கோடி. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு இது என்னென்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் புஞ்சை புளியம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் சத்தியமங்கலம் பக்கம். அதிலிருந்து ஒரு நான் எஜுகேஷன் லோன் மேலாக நடத்தி ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு 1 or 2 weeks மண்டே கிரீவன்ஸ் டே முடிச்சுட்டு ஐ திங்க் என்னுடைய ரூம் போயிட்டுருக்கேன். ஒரு 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 மதரும் ஒரு ஒரு பையனும் ரெண்டு பேரும் அம்மாவும் பையனும் வராங்க. அவங்க வந்து என்ன வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. நான் நடத்தின இந்த கல்விக்கடன் முகாமில் பங்கு பெற்று ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிச்சுட்ருக்க அந்த பையனுக்கு ப்ரொவிஷனலாக சாங்ஷன் பண்ணிடுறோம். எது லோன் அந்த பேங்க் வந்து சாங்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பேங்க்கில் போனால் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் அவங்க அப்பா வாங்கின ஏதோ ஒரு லோனுக்கு வந்து திருப்பி கட்டலை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை சொல்லி அந்த அம்மாவும் பையனும் வந்து என்கிட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்தீங்க கிடைக்கல அப்படிங்கிறதான். அந்த அம்மா டக்குன்னு என் காலில் விழுறாங்க. நாம் கொஞ்சம் நகர்ந்து இது பண்ணுறோம். யாரும் நம்ம காலில் விழ தேவையில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அவங்க அம்மா காலில் விழுந்தப்போ அந்த பையன் தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிறான். ஓகே. ஏன்னா சுயமரியாதை அங்கே வந்து இதுவாகுது. தனக்காக தன்னுடைய அம்மா கலெக்டராக இருந்தாலும் இன்னொருத்தர் காலில் விழுறது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். படிச்சிட்ருக்க காலகட்டத்தில் அந்த பையனுடைய எந்த மாணவருடைய சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி அவங்க வேறு யார்கிட்டயாவது உதவி கேட்குறதுங்கிறது தவறு. ஓகே. அதுதான் வந்து கல்விக்கடன் அவசியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தத்துவார்த்தமான பின்னணி. ஓகே. ஸோ அதுதான் வந்து பேசிக்காக வச்சு நம்ம பண்ணுறோம்.
ஈரோட்டில் நீங்கள் கலெக்டராக இருக்கும்போது 8000 மாணவர்களுக்கு 110 கோடி கடன் கொடுத்துருந்தீங்க, கல்வி கடன் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து கல்வி கடன் உங்களுக்கு மறுக்கப்பட்டதன் விளைவாக தான் இதை எடுத்துக்கிட்டு சார். நிச்சயமாக இன்னொரு முக்கியமான காரணம், ஒரு ஒரு சூழல் மாறுது. அதாவது கல்விக்கடன் மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு மத்திய அரசு வந்து எடுத்துகிட்டு போகுது. அதை பெரிய அளவில் எடுத்துறதுக்கு மத்திய அமைச்சர்லேருந்து அத்தனை பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியராக இருந்துட்டு அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணல. பேங்க்குக்கு போனால் வாங்கலாம், அழுது பண்ணலாம், அவ்வளோதான். பட் நமக்கு கிடைக்காதது, என்னுடைய மாவட்டத்தினுடைய என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் என்ன மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு கிடைக்கிறது வழிமுறை கண்டிப்பாக பண்ணலாம். வி டிட் இட் மேசிவ்லி. அதே மாதிரி சார், நீங்கள் மேடையில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறீங்க, மாணவர்கள் ரௌத்திரம் பழகணும், அப்போ தான் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு விஷயத்த மென்ஷன் பண்ணுறீங்க. ஏன் மாணவர்கள் வந்து ரௌத்திரம் பழகாமல் இருக்காங்க, அவங்கள என்ன விஷயம் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ரௌத்திரம் பழகு அப்படின்னா ஒரு 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 சமூகத்தில் நடந்துகிட்ருக்கிற ஒரு செயல் குறித்தான தார்மீக கோபம், இதுதான் ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்கிறது. அது குறித்த ஒரு கோபத்தை வந்து அவன் மனசுக்குள்ளே வளர்த்துக்கலாம். அந்த கோபம் வந்து வன்முறையாக போய் முடியணும்னு யாரும் சொல்ல கிடையாது. கோபத்துக்கும் ரௌத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஸோ அந்த 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 சமூக அந்த கோபம், சமூகத்தில் நடந்துகிட்ருக்க அநீதி குறித்தான கோபம் வந்து மனசுக்குள்ளே கனன்றுட்டு இருந்துச்சுன்னா அது பிற்காலத்தில் எதுவாகனாலும் மாறலாம். ஆக்கப்பூர்வமாக மாறுறப்ப நாட்டுக்கும் அவனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வரலாம். நம்மளுடைய சூழல் இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல செய்திகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அது ஒரு வேளை மாற்றிக்கொண்டு போகலாம். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. பொதுவான ஒரு அம்சங்கள் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒவ்வொரு விதமான உணர்வுகளை வழிகாட்டுறதும் இருக்குது. நிறைய மாணவர் தலைமைகள் வந்து நிறைய வந்து நல்லபடியாக சேனலைஸ் பண்ணால் நிச்சயமாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சார், இன்னொரு மேடையில் பேசும்போது சமூகத்தில் ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு பல விதமான கஷ்டங்களை தாண்டி வரும்போது அவனுடைய எதிரி யார் என்பதை அவனே தீர்மானித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு உங்களுக்கு எதிரி வந்து இந்த கல்வி கடனாக இருந்தது, இன்னைக்கு உங்களுக்கு எதிரியாக இருக்குது இது சார்? எதிரிகளை நாமளே உருவாக்கிறதான். சொல்லப்போனால் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து நம்ம நம்மளுடைய நோக்கம் என்னன்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ மதுரை மாவட்டத்தில் நம்ம ஆட்சியராக இருக்கப்போ பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தேர்தல் நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய எதிரி எதுன்னு சொல்லி பல நேரங்களில் வந்து எதிரி அப்படிங்கிறத விட எதிரியை நாமளே உருவாக்கிக்கிறோம், நாமளே சித்தரிச்சுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எதிரியினுடைய அந்த குரூரத்தையும் ருத்ரத்தையும் நாம் தான் வடிவமைக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு பொது எதிரி இருக்கப்போ தான் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையும் உண்டாக்க முடியும், நமக்குள்ளே ஒரு சக்தியும் உண்டு வந்த முடியும். ஸோ இட் வில் பிரிங் யூ த பெஸ்ட், யூனோ இட் வில் பிரிங் அவுட் த பெஸ்ட் ஃப்ரம் யூ. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்று. ஸோ இப்போ என்னை கேட்டால் வந்து முழுக்க முழுக்க அரசினுடைய ஆணைக்கிணங்க புத்தகம் தயாரிக்கிறதுல ஈடுபட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே உள்ள ஒரு சேலஞ்சஸ் தமிழ் மாணவர்கள் மீது, தமிழக கல்வி மீது அதனுடைய தரம் குறித்து சாற்றப்படும் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து போராடிட்டுருக்கோன்னு சொல்லலாம். ஸோ நம்முடைய எதிரி அங்கே இருக்கலாம். ஸோ அந்த குற்றச்சாட்டுகள் தான் எதிரி இப்போதைக்கு. ஓகே, நாளைக்கு மாறலாம். உங்களுக்கு பலரும் வந்து போட ஆரம்பிச்சுட்டுறாங்க சார். அதில் வந்து குறிப்பாக நான் சில ஆசிரியர்கள்ட்ட கேட்டேன், அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா, உதயச்சந்திரன் சாரை வந்து எப்போ வேணால் ரீச் பண்ண முடியும், ஈஸியாக ரீச்சபிளாக இருக்கிறாரு, முன்னாடி இருந்தவங்களை காட்டிலும் இவர் ரொம்ப ரீச்சபிளாக இருக்காங்கன்னு. எப்படி எல்லாருக்குமானவராக இருக்க முடியுது? ராமநாதபுரத்துலேருந்து தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கரியர் ஆரம்பித்தது. அப்போருந்து இப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அதாவது பல நேரங்களில் சாதாரண மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய செய்திகள் கூட உயர் அதிகாரிக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ த மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வில் பி ஃபில்டர்ட். ஓகே, ஸோ அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பல இடத்துக்கு வந்து யூ ஷுட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் டு ரீச் அவுட் டு தி காமன் பீப்புள். நிர்வாக ரீதியாக பார்க்குறப்ப இது போன்ற செயல்கள் எல்லாமே இட் வில் ஸ்ட்ரென்தன் யூ. ஓகே, பல இடங்களில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கேம் ஃப்ரம் தி சோர்சஸ். ஓகே, லாண்ட் ஆர்டர் ஆஸ்பெக்டில் கூட. ஓகே, ராமநாதபுரத்தில் இது பண்ணிகிட்டு இருக்கப்போ எங்கெங்கே பெட்ரோல் பாம் தயாரிச்சுட்டு இருக்காங்கிற விஷயத்த ஒரு சாதாரண ஒரு 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 அந்த கிராமத்துலேருந்து வந்துட்டு போகிற நபர் கேஷுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. தாசில்தாருக்கே தெரியாது, டிஎஸ்பிக்கே தெரியாது, இவ்வளவு துறையே தேவையில்லை, சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போவாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஈரோடில் கலெக்டராக இருக்கப்போ பாரியூர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு பெட்டிஷனர் வந்து என்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன், ஏதோ சாதாரண ஒரு பெட்டிஷன். அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் பார்க்குறேன்னு சொல்லி குறிச்சிட்டேன் நான். அவர் வெளில போய்டார் திடீர்னு, எனக்கு இட்ஸ் ஸ்டக் மீ. ஏன்னா அந்த ஊரில் அது ஒரு அங்கே ஒரு சின்ன ஒரு டேம் இருக்கும், அங்கே வந்து
பெண்கள் ஃபேமிலியாக வரக்கூடிய பல பேரை வந்து மானபங்கப்படுத்தினதாக வந்து சில நியூஸ். அதுக்கு வந்து நியூஸாக தான் இருக்குது, ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை, ஆக்ட் பண்ண முடியல. சில இடத்துல வருது, அங்கே மாதர் சங்கம்லாம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, பட் அதுக்கான போலீஸ் வச்சு செக் பண்ணால் ஒன்றும் சரியாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த பர்சன் வந்து பெட்டிஷனர் அப்படி ஜஸ்ட் ஸ்ட்ரக் மீ, பாரி ஒன்றுனா டக்குன்னு அவர்கிட்ட கேட்கலாம். சாதாரண ஒரு ஒரு நபர், அந்த கிராமத்துலேருந்து ஏதோ பட்டா ரிலேட்டடாக வந்து கொடுக்குற நபர். அவர் போனவரை திருப்பி கூப்பிட்டு, உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காமே அப்படின்னு அவர் சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஐயா ஒரு வெள்ளத்தாள் கிடைக்குமா அப்படின்னு நாலு பேர்த்து பேர் எழுதுறாரு. இவங்க தான் இதை பண்ணிகிட்ருக்கிறது. போலீஸில் தேடினா அவங்க கேரளாவில் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவாங்க. போலீஸ் சேனலில் செக் பண்ணால் கரெக்ட், இ புக் தம் அண்டர் குண்டா சாக். தி இன்ஃபர்மேஷன் கேம் ஃப்ரம் அ வெரி ஆர்டினரி பர்சன்ஸ். பல நேரங்களில் வந்து ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து குளிர்சாதன அறையில் வந்து ரொம்ப அழகாக போடுவோம், அது ஃபீல்ட் ரியாலிட்டிக்கு ஒத்து வராமல் இருக்கும். ஓகே, அல்லது கேப் ஏதாவது இருக்கும், அந்த கேப்பெல்லாம் வந்து டக் டக்குன்னு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இட் கேன் பி ஈஸிலி கரெக்டட். மேஜர் வெல்ஃபேர் ஸ்கீம், மேஜர் ஸ்கீம் எதுவுமே வந்து ஊர்கூடி தேர்தல் தான், இது ஒருமுனே ஒரு நபர் பண்ணிலாம் வந்து வராது. ஸோ அந்த டீம் பில்டிங் எக்ஸசைஸ்க்கு இது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணல இன்னொரு ரிமார்க்கபிளான சேஞ்சை நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு 10 வருஷமாக பாப்பாரப்பட்டி, கிரியப்பட்டி, நாட்டார் மங்கலம் இந்த இடத்துல பஞ்சாயத்து தேர்தல் நடக்காமல் இருந்த சேலஞ்சை வந்து நீங்கள் அதை நடத்தி காமிச்சு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது நீங்கள் தான். அந்த இதில் இந்த சேலஞ்சஸ் என்ன, எப்படி நடத்த முடிஞ்சது சார்? மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியாகவே இருக்குது அது. இன்னும் அது சொன்னால் ஒரு மணி நேரம் ஆகிடும். ஒரு விஷயம், ரெண்டு மூணு பேசிக்கான ஆஸ்பெக்ட் சொல்லணும் அப்படின்னா, அரசு முழு ஒத்துழைப்பு தந்துச்சு, முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. முதல்ல வந்து நிறைய தகவல்களை சேகரித்தோம், 10 வருடம் நடக்காத தேர்தல் ஒரு 3 மாதம் உழைப்பில் நடத்தி காமிச்சோம். அது 3 கிராமங்கள், 3 விதமாக இயங்கக்கூடியது. அந்த மிக முக்கியமான அம்சம் என்னென்னா, அத்தனை அரசியல் கட்சிகளும் உதவி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். முழுக்க முழுக்க நிர்வாகம், மாவட்ட கலெக்டர் சார்ந்து நடந்த ஒரு நிகழ்வு அது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, 10 வருடம் நடத்த முடியாத தேர்தல், கடுமையான ஒரு சின்ன இதில் பிசுகினாலும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தென் மாவட்டங்களெங்கும் வெடிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல். பட் இருந்தாலும் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து, வி அப்ரோச் த ப்ராப்ளம் இன் ஆந்த்ரோபாலஜிக்கல் மேனர்னு சொல்லுவேன். லெட் இட் பி காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ ஆர் கம்யூனல் ஒன் ஆர் ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூ, யூ வில் அப்ரோச் இட் என்னென்ன கிரிட்டிக்கல் வே. ஓகே, பட் ஆந்த்ரோபாலஜிக்கல் வேல அடுத்தவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் புரிந்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து அதனுடைய இது. ஒரு ஒரு தவறுக்கும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கக்கூடுமோ, அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோமா அப்படிங்கிறது அதனுடைய பேசிக் இது. அந்த அப்ரோச்சில் அப்ரோச் பண்ணனால ரெண்டு சமூகம் அதில் இருந்துகிட்ருக்க அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸுடைய நிறைகுறைகளோடு அவங்கள முழுசாக ஏற்றுக்கிட்டு அந்த பயணம் போச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் ரொம்ப இது பண்ணாங்க, அரசு அலுவலர்கள் கடுமையாக இது. ஆனால் முக்கியமாக ஒருத்தர் மேல் கூட நடவடிக்கை எடுக்கல, ஒரு அரெஸ்ட் கூட கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்து முடிவு பண்ணிகிட்ருப்போம். லேட் நைட் 11 மணி 12 மணி வரைக்கும் கூட டிஸ்கஷன்ஸ் போகும் கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸில். ஒரு நாள் அந்த 3 வில்லேஜஸ்க்கும் ஜாயின் பண்ண ஒரு 1 மாதம் கழித்து விசிட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு விசிட், பொதுவாக அல்ல, கலெக்டர் போய் விசிட் பண்ணாவே அங்கே வேணும் ஒரு சின்ன ஒரு டர்மாயில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஏரியா. ஜஸ்ட் ஒரு எதுவுமே சொல்லாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1-2 வெஹிக்கிளில் மட்டும் நான் போய் இந்த 3 வில்லேஜ் எப்படி இருக்குது என்ன இருக்குது, ஜஸ்ட் போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரெண்டு சமூகத்தில் இருக்கிறவங்களுடைய இருப்பிடத்துக்கும் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை இது இதுன்னு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 3 மாதம் கடுமையான உழைப்பு, பல பேரோட பேசுகிறது என்ன பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு. அதற்கப்புறம் அந்த முதல் முறையாக நான் போனதுக்கப்புறம் அடுத்த என்னுடைய விசிட் அந்த 3 ஊராட்சிகளையும் தேர்தல் நடத்தி பதவியேற்பு விழாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் எங்கேயுமே போகல. ஆனால் அதில் முக்கியமான விஷயம், நான் முதல் தடவை போய் அந்த பதவியேற்பு நிழா நடக்கக்கூடிய அந்த 3 மாதத்துக்கு இடையில் அந்த 3 கிராமத்துலேயும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல அந்த செய்தி தெரியக்கூடிய நபராக நானாக தான். ஸோ ஒரு சிறு சலனம், ஒரு 3 பேர்
மேலே நாலாவது நம்பர் போய் பேசிகிட்டு இருந்தால் எனக்கு தான் முதல்ல செய்தி வரும். ஸோ ஒரு 5-6 சேனல்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எந்தளவுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு மிக முக்கியமான நபர், அந்த ஊரில் தேர்தல் நடத்துறதுக்கு எதிராக இருந்த நபர், அவர் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் இந்த தடவை தேர்தல் நடத்த போகிறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யணும்னா. அவருடைய வழக்கத்துக்கு மாறான்னு சொல்ல முடியாது, அவர் வழக்கத்தின்படி அவர் சொன்ன பதில் வந்து வித்தியாசமான பதில். ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிற பதில் அது, ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஐயா, நாங்கள் இது வரைக்கும் ஒரு 7-8 கலெக்டரை பார்த்துட்டோம், இதுதான் அவர் சொன்ன பதில். கொஞ்சம் எனக்கு ஏன்னா என்ன தாங்க கருணை பார்வையோடு அந்த மாவட்ட ஆட்சியருடைய அந்த 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 சீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வந்த தருணம் அது. ஸோ அவர் சொல்கிறார், 8 கலெக்டரை பார்த்துட்டோம், நீங்கள் வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரில, பார்க்குறோம் அப்படிங்கிற டோனில். ஆனால் என்னுடைய பதில் வேறவா இருந்துச்சு. நான் சொன்னது அவருடைய பேரை சொல்லி, ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் உங்களுடைய ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி, அந்த ஊர் கண்மாய்க்கரையில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையில் வந்து சம்மந்தப்பட்ட பல பேர் இருந்தாங்க. அதில் வந்து சாட்சி சொல்ல வந்தவங்கெல்லாம் வந்து பிறல் சாட்சியாக சொன்னனால உங்கள் மேலே போட்டிருந்த அந்த கேஸ் வந்து விட்ரால் ஆச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஷாக்கான கடைசி வரைக்கும் அவர் நமக்கு உதவியாக இருந்தார்னு சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் டேட்டாஸை கையில் வச்சுக்கிட்டு அதை பல இடத்துல பயன்படுத்தணும். சில விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப நாசுக்காக பயன்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு இது என்னென்னா, யாரையும் தண்டிக்கலை, யார் மேலேயும் வந்து எந்த வித இதுவும் பண்ணல. மக்கள் உண்மையிலுமே கடைசியாக வந்து ரொம்ப இது பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களும் எனக்கு இன்னும் தொலைபேசியில் பேசிகிட்ருக்காங்க, பல பேர் பேசிகிட்ருக்காங்க, பல உதவியில் செஞ்சுருக்கோம். கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர் அந்த ஊருடைய கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஸோ என்னை கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணாங்க, அந்த கோயிலுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. திரும்பி பார்த்தா ஒரு மிக முக்கியமான ஒரு 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 ஈவெண்ட் அது. அதுக்கு வந்து கடுமையாக உழைச்ச நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஃபீல்ட் லெவலில் நிறைய அதிகாரிகள். அதுவும் வந்து அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த பல அதிகாரிகள் இந்த தேர்தல் நடத்துறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான பதிவு செய்ய வேண்டிய ஒரு ஒரு அம்சம். நிறைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர்லேருந்து அதிகாரிகள் பல பேர் வந்து அதற்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. இது நடத்தினதுக்கப்புறம் ஒரு பெருமையாக கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சமூக நீதிக்காக வந்து பாடுபட்ட தமிழ்நாட்டில் ஒரு சிறு களங்கம், அதுக்கு துடைக்கிறதுக்கான ஒரு 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 வாய்ப்பு, அதை வந்து சரியாக செஞ்சோம். அதை தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். இது வரைக்கும் அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வரல. நீங்கள் ஈரோட்டில் கலெக்டர் வந்திருக்கீங்க, அந்த மதுரை இந்த மாதிரி இடங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் சென்னை வந்து பள்ளி கல்வித்துறையில் இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான சமூக சேஞ்சஸ் இருக்கும், ஒவ்வொரு இஷ்யூமும் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போனதுக்கு அப்புறமும் எப்படி இந்த மக்களை அனலைஸ் பண்ணுவீங்க, எப்படி படிப்பீங்க, அங்கே இருக்கிற மேஜரான ரூட் காஸ் என்ன, இதுக்கு இதுதான் சொல்யூஷனாக இருக்கும், இதை இப்படி அணுகுனா தான் கரெக்டாக இருக்கும், இதை இந்த நேரத்தில் பிடிக்க வேணாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க சார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும்? பேசிக்காக வந்து தமிழ்நாட்டினுடைய சமூகம் குறித்தான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு சிக்கல் எப்படி இருக்கும், அல்லது இதே போல் ஒரு சிக்கல் இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் அது எப்படி வந்து வந்திருக்கு, இது குறித்தான வரலாறு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸி, இதை எப்படி அணுகணும் அப்படின்னு. ரெண்டாவது வந்து இதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அரசை விமர்சிக்க நபர்கள் உட்பட அத்தனை பேர்த்திட்டையும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு 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 நம்பகத்தன்மையாக ஒரு பார்வை வர கொடுக்கும். ஆமாம், அதுலேருந்து பல நேரங்களில் வந்து மிகச்சிறந்த தீர்வுகள் வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டேருந்தே வந்துருக்கும். ஓகே, பட் இப்போ சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருக்க கால சூழ்நிலை வரலாறு இந்த மாதிரி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மண்ணின் மைந்தன் யாராவது ஒருத்தர் வந்து அப்படியே ரொட்டேஷன் ஷிஃப்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். வேறு வெளி மாநிலத்துலேருந்து பீகாரோ இல்லை வேறு இடத்துலேருந்து வந்தாலோ அவங்களுக்கு வந்து நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கவே டைம் ஆயிரும்ல. பல நேரங்களில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அதிகாரிகள் சில பேர்த்த விட வெளியிலேருந்து வரவங்க ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி அதிகாரிகளும் நிறையா இருக்காங்க. இன்னொரு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு ஒரு வாரிங் குரூப், ஒரு சண்டை போட்டுட்ருக்க ஒரு குரூப்கிட்ட என்னை போய் பேச விட்டேன், நான் எனக்கு இருக்கிற தமிழ் இலக்கிய அறிவை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவேன், அவங்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனால் அதே இது ஒரு ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு சீக்கிய அதிகாரி தனக்கு தெரிந்த மழலை தமிழில் பேசினாவே கூட்டம் அடங்கிடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எழுத்து நின்று பேசிகிட்டு இருக்க நபரை பற்றியான புரிதல் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதாக இருக்கும். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி,
சரியாக தான் செய்வார் அப்படின்னாவே பாதி ப்ராப்ளம் அங்கே வந்து இதுவாயிடும். ஸோ நம்பகத்தன்மை முக்கியம். இப்போ அப்துல் கலாம் இருந்தார்னா அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக என்ன, அவர் பேசுகிறதுல உண்மை இருந்துச்சு, மக்கள் வந்து இது பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பேசக்கூடிய நபருடைய நம்பகத்தன்மை, அவருடைய உருவகம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சுன்னா யாராக இருந்தாண்ணே, யார் வேணாலும். ஓகே, நான் எல்லா உயிரதிகாரிகளுமே இந்த கேள்வி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது உண்டு. இவங்களோட ஒரு நாள் ரொட்டீன், டே டு டே லைஃப்பில் ரொட்டீன் எப்படி இருக்கும் சார்? காலையில் எப்போ ஆரம்பித்து எப்படி முடியும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு போஸ்ட் சம்மந்தமாக இருக்கும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 8 அல்லது 10 நியூஸ் பேப்பரை படிக்கிறது வந்து ஆரம்பம். 8 அல்லது 10 நியூஸ், 10, ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பரில் ஏதாவது இது இருக்கும், அதில் கம்ப்ளீட்டாக அது குறிப்பாக அவங்களுடைய மாவட்ட செய்திகள், அதில் ஏதாவது விமர்சித்ததாக வந்திருக்கா இது இல்லையான உடனடியே அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி இது பண்ணுறதுலேருந்து. ஸோ இப்போ மா டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்தோம்னா அதுலேருந்து ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து ஃபைல்ஸ் பார்க்குறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய நிறைய நபர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதிகாரிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து சந்திச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கும். மீட்டிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மீட்டிங்ஸ் லைன் அப் பண்ணி வந்துட்டுருக்கோம். இன்ஸ்பெக்ஷன்ஸ் வெளியில் போக வேண்டியிருக்கும். திருப்பி ஃபைல்ஸு, இதில் ஓவர பீரியட் வந்து இவள் கெட்டுணும். வரக்கூடிய சந்திப்புகளில் எது முக்கியமானது, எது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். ஈவன் மனு கொடுக்குறதுல கூட எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கிடைக்கிறத உடனடியாக தீர்த்து வைக்க முடியாது. ஆனால் அவங்க ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கலை இதை பண்ண முடியுமா? ஸோ எங்கே ஃபண்டு இருக்குது, என்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய தெரிஞ்சுன்னா இதற்கான தீர்வு எங்கேருந்து வரும், ஃபண்டிங் எங்கேருந்து வரும், யாரை வச்சு பண்ணலாம். ஸோ இட்ஸ் எ கேம். ஸோ அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறதுக்கான இது வந்து கொஞ்சம் நாளில் செட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இட் கேன் பி டன். ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த கலெக்டர்லாம் முடித்து சீனியர் லெவலுக்கு வர்றப்ப ஸ்கீமை வந்து ஃபார்முலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல், அந்த ஸ்கீம் பண்ணுறப்ப ஃபீல்டு ரியாலிட்டி என்ன, அதனுடைய இதெல்லாம் பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாட்டிலேயே டிஃப்ரெண்ட்டு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து ஈரோடுக்கு அப்ளை பண்ண முடியாது, கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்கு அப்ளை ஆகிறது தருமபுரிக்கு அப்ளை ஆகாது. ஸோ இந்த ரீஜினல் வேரியேஷன்ஸை கணக்கில் கொண்டு நம்ம ஸ்கீம்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுறதும் ஒரு முக்கியமான உதவி. அதுக்கும் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ செக்ரட்டரியட்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொட்டீனாக ஃபைல்ஸ் அண்ட் தென் டிஸ்கஷன்ஸ் மீட்டிங்ஸ் இதுலேயே தான் போயிட்டுருக்கோம். பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபீல்ட் ரியாலிட்டியை மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் இது, அது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் தரும், அதே சமயம் வந்து யூ வில் கெட் கனெக்டட் டு தி ரியாலிட்டி. அதை மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப இதுவாகிடும். ஸோ அந்த டச் பண்ண அதுவும் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்ப என்ன இதுன்னு பேசிகிட்டே இருக்கிறப்ப அது அது செழுமைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், நான் இப்போ செக்ரட்டரியட்டில் கடுமையாக ஒர்க் பண்ணால் பல நேரங்களில் வந்து செக்ரட்டரியட்டில் அந்த வெளியில் வரக்கூடிய கடைசி நபராக நான் இருந்திருக்கேன். நான் 10 மணி 10:30 மணி கூட வந்துட்டு தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் எப்போ இது பண்ணோம் அப்படிங்கிறது. இஃப் யூ என்ஜாய் த ஒர்க் டெஃபினட்டாக வந்து டைம் போகிறது தெரியாது. உங்களுக்கு என்றைக்குமே செட்பேக்காக ஃபீல் பண்ணப்போ, இல்லை இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்கே டிஸ்கரேஜாக ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் என்றைக்கும் ஞாபகம் வச்சுருக்க லைன்ஸ் இல்லை ஸ்டோரினா இது சார்? ஸ்டோரி லைன் பல நேரங்களில் வந்து சலனப்படுறப்ப, பிரச்சனைகள் அதிகம் வர்றப்ப, எங்கள் அம்மா அடிக்கடி சொன்ன ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறது உண்டு. செடிகொடிகள் காற்றுக்கு அசையலாம், கற்பாறைகள் அசைவதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்ருப்பாங்க. அது பல நேரம் ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில், பல பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற நேரத்தில் காமராஜர் பற்றி ஒரு ஒரு எளிமையான ஒரு ஒரு புத்தகம், ஆகட்டும் பார்க்கலாம்னு ஒரு ஒரு புத்தகம். அது காமராஜருடைய வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பல பேர் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கும். நான் தீவிர இலக்கிய ஆர்வலர், நிறைய சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய நபர் நான். பட் இருந்தாலும் சோர்வாக இருக்கப்பெல்லாம் புரட்டி பார்த்துக்கிற புத்தகம். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஹவுசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேட்டரியிலேருந்து போய் எடுத்துகிட்டு பவர் பேங்க் எடுத்துக்கிட்டு போய்ட்டோம். This video is sponsored by Saravana Selvaratnam, Ultimate Jewelry Destination.